தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பரகதி நிகழ்ச்சியில இந்த பிஎஸ்பிபி விவகாரம் குறித்து தான் பேச போறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளிக்கூடம் இதுதான் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரா இருந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டிங் வந்து ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. காரணம் என்னன்னா, இது போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கறதான் நம்மை போன்ற பல பேரோட எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமான இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் மீதான விசாரணை துவங்கப்பட்டிருக்கு. விசாரணையில் பல திடுக்கிடும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நங்கநல்லூரில் வசிக்கக்கூடிய குடும்பத்தில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தர் தான் இவர். இவர் ஒரு குடும்ப தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 59 வயது ஆகுது. ஒரு 59 வயதுடைய நங்கநல்லூரில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் +1 +2 படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வணிகவியல் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ வணிகவியல் பாடம் மட்டும் எடுக்காமல் இவர் கூட சேர்ந்து ஒரு சில தகாத வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிரிய சமூகத்துக்கே ஒரு களங்கமாக ஒரு கருப்பு புள்ளியாக மாறி போயிருக்கிறாரு இந்த ராஜகோபாலன். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த வழக்கினுடைய ஆரம்பம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் புகார் மனு அளிக்கிறாங்க பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கிட்ட. அதன் பிறகு இன்னும் மேலும் பலர் வந்து புகார்களை கொடுக்குறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைரலான பிறகு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் ஜெயலட்சுமி தலைமையில் அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் கலா அவர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகோபாலனை கைது பண்ணாங்க. போக்சோ சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகள் கீழே வழக்கும் பதிவு பண்ணப்பட்டுச்சு. இந்த போக்சோ சட்டம் பதிவு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, இதில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான செய்திகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க, பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பெயர்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. இது போக்சோ சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிகளில் ஒன்று. ஆனால் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற இந்த கருப்பு ஆடு லேப்டாப் மற்றும் செல்ஃபோன்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த லேப்டாப் மற்றும் செல்ஃபோன்ல இருந்து தான் முக்கியமான தகவல்களை வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த போலீஸார். இதற்கு யாருடைய உதவியை நாடி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் போலீஸரோட உதவியை நாடி இருக்கிறாங்க. காரணம், இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற நபர் மாணவிகளுக்கு அனுப்பின மெசேஜ்கள் எல்லாம் டெலிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெலிட் பண்ண மெசேஜஸை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சைபர் கிரைம் போலீஸர் அணுகியிருக்கிறாங்க. அப்படி ரிட்ரீவ் பண்ணப்பட்ட மெசேஜ்களில் தான் மிக மிக ஒரு மோசமான மலினமான கேவலமான ஒரு நபராக இந்த ராஜகோபாலன் சமூக ஊடகங்கள் முழுவதும் கிழித்து தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம், இவர் அனுப்பிய மெசேஜுகள் ஆபாசமான செய்திகள், மோசமான தகவல்கள் தான். ஆக்சுவலி இந்த ராஜகோபாலன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் வந்து வகுப்புகள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக, ஆன்லைன் வழியாக தான் மாணவர்கள்ட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வாட்ஸ்அப்பை நிறைய பயன்படுத்தியிருக்கிறாரு. முதல்ல வாட்ஸ்அப் மூலமாக வந்து பாட சம்பந்தமான விஷயங்கள் அனுப்புறது, இது தொடர்பான சந்தேகங்களை கேளுங்கம்மா அப்படின்னு கேட்கறது அப்படிங்கிறத போல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகாக இந்த வகுப்பு நேரம் முடிந்த பிறகும் ஒரு சில முக்கியமான மாணவிகளை மட்டுமே கரம் வச்சு அவர்கள்ட்ட மட்டுமே பேசி கொடுத்துருக்கிறாரு. அவர்களும் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. இப்படி இவர் பேச பேச ஒரு கட்டத்தில் வந்து ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் போது, நார்மல் காலில் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதை மைண்டில் வச்சு வாட்ஸ்அப் காலில் இரவு முழுவதும் பேசியிருக்கிறாரு இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற நபர். ஸோ என்ன ஆகுதுன்னா, பாட சம்பந்தமாக தான் நம்ம பிள்ளைங்களும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிள்ளைகளுடைய பெற்றோரும், பாட சம்பந்தமாக தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்ப தலைவர் ராஜகோபாலன் வந்து செல்ஃபோனே லேப்டாப்பே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கட்டத்தில் தொடர்ந்து எல்லை மீறி வந்த இந்த ராஜகோபாலன் ஒரு சில மாணவிகள்கிட்ட வந்து இன்னுமே எல்லை மீறுறாரு. அவங்கள்ட்ட வெளியில போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா அப்படிலாம் கேட்டிருக்கிறாரு. அப்படி ஒரு சில மாணவிகளை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஓகே சொல்ல வச்சு அவர்களோட வெளியிலையும் போயிருக்கிறார் இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற விவரத்தை அவரே போலீஸார்கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட நேரங்களில் அவர் எது போன்ற மெசேஜ்கள் அனுப்பினாரு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப குரூரமான கேவலமான கொடூரமான மெசேஜ்களாக இருந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளை வாசகங்களை பயன்படுத்துவது மாணவிகள்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் மோசமான எஸ்எம்எஸ்கள் அனுப்புவது, ஆபாசமான படங்களை அனுப்புவது, இரட்டை அர்த்தம் கொண்ட புகைப்படங்களையும் அனுப்புவது, மீம்ஸ்களை அனுப்புவது, இப்படியான ஒரு செயல்பாடுகளை ஈடுபட்டு வந்த ஒரு மலினமான ஒரு நபராக தான் இந்த ராஜகோபாலன் வந்து திகழ்ந்திருக்கிறார். இன்னும் அந்த மெசேஜ்களில் அவங்க சொன்ன ஒரு திடுக்கிடும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்க சொன்னது ரொம்ப குறைவு தான். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாணவிகிட்ட, நீ சேலை அணிஞ்சிருந்தா ரொம்ப அழகாக இருக்க, இதனால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஒரு மோசமான மெசேஜ் தான் அனுப்பியிருந்தார் இந்த
ராஜகோபால் அப்படிங்கிற நபர். ஸோ இதை விட இன்னுமே மோசமான கீழ்த்தரமான மெசேஜ்களை தன்னுடைய மகள் வயது ஒத்த பெண்கள்கிட்ட இப்படிப்பட்ட மெசேஜ்களை அனுப்பி அதில் சுகம் கண்டிருக்கிறாரு இந்த ராஜகோபாலன். ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா துணை கமிஷனர் ஜெயலட்சுமி அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மெசேஜ்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த ராஜகோபாலன் பற்றி செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் இவர் ஒரே நேரத்தில் பல மாணவிகளோடவும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் பண்ணுவதற்கு குறிப்பிட்ட ஆசிரியர்களோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. ஸோ பல ஆசிரியர்களுடைய சம்பந்தமும் இதில் இருக்குது அப்படிங்கிறது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஸோ அந்த ஆசிரியர்களையும் கைது பண்ணி அவர்களையும் விசாரிப்பதற்கு காவல்துறை முடிவெடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய லேப்டாப் மற்றும் தன்னுடைய செல்போனில் எந்தெந்த மாதிரியான இணையதளங்களில் உள்ளாவிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற விவரங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் பல திடுக்கிடும் தகவல்கள் ஒளிந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சூட்சமாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போல ஒரு சில மாணவிகளை மிரட்டி நீ வந்து எனக்கு இந்த படத்தை அனுப்பலை அப்படின்னா நான் உன்னுடைய மதிப்பெண்களை கையில் வச்சிருவேன், இல்லை உன்னை பற்றி தப்பாக வெளியில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறத போல மிரட்டல்களை மாணவிகள் மீது தொடுத்து அந்த மாணவிகளுடைய தனிப்பட்ட அந்தரங்க புகைப்படங்களை கேட்டு வாங்கி இருக்கிறாரு இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற நபர். ஸோ இப்படியாக தன் கீழ் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய அந்தரங்க புகைப்படங்களை மிரட்டி வாங்கி அதை தன் சக ஆசிரியர்களோட பகிர்ந்தும் இருக்கிறாரு இந்த ராஜகோபாலன். இதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இரவு நேரங்களில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப் காலில் பேசுறாரு. அந்த வாட்ஸ்அப் காலில் பேசும்போது சாப்பிட்டியாமா படிச்சுட்டியாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த எதிரில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய பாலியல் உணர்வுகளை இச்சைகளை தூண்டக்கூடிய வகையில் ரொம்ப ஒரு கொச்சையாக பேசக்கூடிய நபராகத்தான் இந்த ராஜகோபாலன் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ராஜகோபாலனோடு இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் இதற்கு என்ன மாதிரியான தண்டனையை தமிழக அரசாங்கம் வழங்கப் போகுது அப்படிங்கிறதையும். நன்றி, மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.